மாற்றத்திற்கு நீங்கள் வழங்கிய ஆணைக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய அங்கீகாரம் என்று நான் நினைக்கிறேன். மோட்டார் சைக்கிள் கிடைக்கும், கிடைக்காமல் போகலாம். மற்ற வசதி வாய்ப்புகள் கிடைக்கும், கிடைக்காமல் போகலாம். பாலம் கட்ட கிடைக்கும், கிடைக்காமல் போகலாம். ஆனால் இவ்வாறான ஒரு பாரிய மாற்றத்திற்கு அந்த குறிப்பிட்ட உங்களை போன்றவர்கள், உங்களோடு பின்னிருக்கின்றவர்கள் எதிர்காலத்திலே செய்ய இருக்கின்ற சாதனைகள் அதிகமாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற எல்லோரும் அரசியல்வாதிகளாக இருக்கலாம், அதிகாரிகளாக இருக்கலாம், நாங்கள் மக்களுடைய எஜமானர்கள் என்று யாருமே நினைத்து செயல்படுகின்ற நிலவரத்தில் எமது மாவட்டம் எதிர்காலத்திலே இருக்க முடியாது என்பதிலே நான் மிகவும் உருக்கமாக யோசிக்கிறேன். நாங்கள் எல்லோரும் மக்களுக்காக சேவை செய்ய வந்தவர்கள். இந்த நாட்டில் இருக்கின்ற எல்லோரும் அரசாங்க அதிபர் கிடையாது, எல்லோரும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடையாது, எல்லோரும் அரசாதி மாவட்ட பிரதேச செயலாளர்களாக கிடையாது, எல்லோரும் அதிகாரிகளாகவும் இருக்கவும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட வீதத்தினரை இந்த நாட்டிலே இவ்வாறு இந்த சேவையை செய்வதற்கான சந்தர்ப்பத்தை இறைவனுக்கு தந்திருக்கிறார். எனவே அந்த பணியை நீங்கள் அந்த மக்கள் மத்தியிலே எடுத்து சென்று அவர்களுடைய துயர் துடைக்கின்ற விடயங்களிலே அதிக மக்களை கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் இவ்விடத்திலே வேண்டுகோள் விடுக்கிறேன். பைசிக்கிள் கிடைத்து விட்டது, 50,000 செலவழித்திருக்கிறோம், அதை நீங்கள் எப்படியாவது தர வேண்டும், பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு உங்களுடைய சேவையிலே கையூட்டு பெறுகின்ற சேவையாக அது இருக்கும் என்று சொன்னால், இந்த நல்லாட்சியிலே இந்த ஜனாதிபதி போன்றவர்கள் இத்தனை 750 கிட்டத்தட்ட 10,000 கோடி செலவழித்த அந்த விடயத்திலே 9,750 கோடிகளை மிச்சப்படுத்தி தந்ததற்கு நியாயம் இல்லாமல் போய்விடும் என்று நான் நினைக்கிறேன். எனவே எல்லா அதிகாரிகளையும் நான் குறைக்கவில்லை. எல்லோரும் இந்த மாவட்டத்தில் இருக்கின்றவர்கள் எல்லா அதிகாரிகள் மீது எனக்கு ஒரு கௌரவம் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், கடந்த போராட்ட காலங்களிலே மிகவும் அதிகமான பங்களிப்பு செய்த அதிகாரிகள், பிரதேச செயலாளர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் என்னென்றும் நன்றி கூறுகின்ற வளமை என்னிடத்தில் இருக்கிறது. எனவே இது ஒரு நல்ல ஆரம்பம், நல்ல ஆட்சி, மக்களுக்கு சென்றடைய வேண்டும். எல்லா உதவி விடயங்களும் மக்களுடைய கைகளுக்கு செய்கின்ற விடயங்களை எதிர்காலத்திலே நீங்கள் உறுதிப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்ற வேண்டும். அரசியல் காரணங்களுக்காக மாத்திரம் மக்களுக்கு சென்றடைகின்ற விடயத்திலிருந்து அதிகாரிகள் எல்லோரும் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். நாங்கள் மக்களுக்கு சேவை செய்ய என்று வந்தவர்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு சில அரசியல்வாதிகள் அல்லது அரசியல் அழுத்தங்களுக்கு நாங்கள் அடிபணிந்து வேலை செய்கின்ற நிலவரத்திலிருந்து விடுபடுகின்ற ஒரு கௌரவமான உயர்ந்த சேவையை செய்கின்ற அதிகாரிகளாக வருகின்ற பொழுதுதான் இந்த நாட்டிலும் மாவட்டத்திலும் எல்லோருக்கும் நல்ல சேவையை, நல்லாட்சியை வழங்க முடியும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அந்த அடிப்படையிலே இந்த விடயத்திற்கு மிகுந்த கடினமான பங்களிப்புகளை மாவட்ட அரசாங்க அதிபர், மேலதிக அரசாங்க அதிபர், எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் இதற்கு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். இந்த மோட்டார் சைக்கிள் விடயத்திலே பங்களிப்பு செய்த விடயம் எனக்கும் தெரியும். எனவே அந்த விடயம் உங்களுக்கு கைகூடி இருக்கிறது. இன்னும் கிடைக்காத ஒரு சிலருக்கு அந்த சந்தர்ப்பங்களை மிக விரைவிலே எங்களுடைய அரசாங்க அதிபரும் நாங்களும் முன்னின்று அதை செய்து தருவோம். இன்று இருந்து உங்களுக்குள் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அதுதான் நல்லாட்சிக்கான மாற்றம் என்று கூறி வாய்ப்பளித்த எங்களுடைய எல்லோருக்கும், அரசாங்க அதிபர் உட்பட மேலதிக அரசாங்க அதிபர், அரச மணிமனை எல்லோருக்கும் இவ்விடத்திலே நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வசலாம். உரையாற்றிச் சென்ற அமைச்சர் அவர்களுக்கு நமது உள்ளங்கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம். அடுத்ததாக இங்கு தெரிவு செய்யப்பட்ட உத்தியோகர்களுக்கு பைக்கை கொண்டு தள்ளி வச்சு முன்னு தர கொடுக்கல.
Gracias.